வைக்க இடம் இல்லாம வருத்தப்பட்டிருக்கான் பார் இல்லையா. சரி அடுத்து வரட்டுமே. நான் ஒன்று செய்வேன். ஆர் அவர் கடைசியில ஒரு முடிவுக்கு வர்றார். கமிட்டி கூடி இருப்பாங்களா இருக்கும். ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன முடிவு? என் களஞ்சியங்களை இடித்து, என் களஞ்சிய ஸ்டோரூம் எல்லாம் இடிச்சு, பெரிதாக கட்டி, புருஷா கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும், எனக்கு விளைந்த தானியத்தையும், என் பொருட்களையும், என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, சேர்த்து வைத்து, பின்பு இனிதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். ஆத்துமாவே, தனக்கு தானே சொல்லுவானா, என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி, இளைப்பாறி, புசித்து, புசித்து, குடித்து, குடித்து, பூரிப்பாயிரு, பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாத்தீங்களா, அழகாக இயேசு அந்த ஓமையை நமக்கு சொல்லுகிறார். அவனுடைய நிலம் நல்லா விளையுது. ஆரம்பத்தில் கவலைப்படுகிறான், வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இப்ப ஒரு முடிவுக்கு வருகிறார். என்ன செய்யலாம்? களஞ்சியங்களை இடிக்கலாம், ஸ்டோரூமா பெருசா எடுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு. இப்ப இவனுடைய சாமீன் ஓமையை இயேசு சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, நான் நினைக்கிறேன் இவன்ட்ட ஆண்டவர் சொப்பனத்துல வந்தாரா நேரம் வந்தாரான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுதார். என்ன சொன்னாரா? உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்து கொள்ளப்படும். அது ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி, அவனை நோக்கி, மதிகேடனே, என்ன கொஞ்சம் கூட சவுண்டா சொல்லுங்க. இத நம்ம ஊர்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? இது லிட்டரேச்சர் தமிழ், மதிகேடனேன்னு. நம்ம ஊர்ல இதை எப்படி சொல்லுவீங்க? குளிர் நேரத்துல யோசிச்சா நல்ல மூளை வளருமா? ஆமா ஆமா. ஆனா தரையில காலு படப்படாது, பலந்த மூளை கீழே போயிடும். அதனால நீங்க டக்குன்னு யோசிங்க. ஆமீன். இந்த இது சாதாரணமா நம்ம இது நம்ம ஊர் தமிழ்ல சொன்னா என்ன சொல்லுவேன்? முட்டாள். அப்படியா? ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருப்பார்? நம்ம ஊரில் கூப்பிட்டுருந்தா ஏசுநாதர் மாத்தூரில் வந்தால் முட்டா பயலேன்னு சொல்லியிருப்பாராம். சரி, இன்னும் கொஞ்சம் கூட கிராமத்துக்கு போங்க. விவரம் கெட்டவனே. ஆமாம், கொஞ்சம் டீப்பாக. இப்போ நம்ம பஞ்சாயத்தில் நின்று, இப்போ இது டவுன் பஞ்சாயத்து, முட்டாள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்து, இப்போ கிராம பஞ்சாயத்துக்கு போனப்போ விவரம் கெட்டவனேன்னு. அதுக்கு கீழே இன்னொரு பஞ்சாயத்து இல்லை, அதனால நம்ம நிறுத்துவோம். அப்ப நல்ல கவனிங்க. அறியாமை உள்ளவனே, ஞானம் இல்லாதவனே, மதிகேடனே, நம்ம ஊர்ல சொன்னா முட்டாளே. ஆண்டவர் ஏன் இந்த மனுஷனை இப்படி கூப்பிட்டுருப்பார்? இப்ப நம்ம ஊர்ல வைக்க முடியாத அளவிற்கு பணம் வச்சிருக்கிறவனை நம்ம இப்படி கூப்பிடுவான், ஐயாம். சரி தானே? ஏற்கனவே சொல்லியாச்சு, முதலாளி, சார், இதுக்கு மேல பண்ண யார், இப்படி நம்ம பல வார்த்தைகளை சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொன்னார் முட்டா பயலேன்னார். எப்படி சொன்னாரா? அப்போ உலகத்துல ஒருவன் செல்வம் சேர்த்ததுனால தெய்வம் அவனை கனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உலகத்துல பணக்காரனா இருந்ததுனால தெய்வம் அவனை பணம் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் நிறைய படிச்சதுனால தெய்வம் அவனை கனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தலைமறந்து என்னதை பார்க்க நடக்கும், உங்களை சொல்லல, பொதுவா சொல்லுதே. இப்ப நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா ஏது கள்ளனா இருந்தாலும் பணம் உள்ளவனுக்காக இன்னைக்கு மரியாதை சோமா இருக்குதுயலா. ஏன்னா தோத்தரை இன்னைக்கு அப்படித்தானே பார்க்க முடியுது. ஊர்ல குடிகாரனா இருந்தாலும் பணக்காரனா இருந்தா மரியாதை, வேசி கள்ளனா இருந்தாலும் அவனுக்கு தான் பதவி. ஆமை தோத்திரம் இல்லையா? அடுத்தவன் சொத்த வஞ்சிச்சவனுக்கும் பதவியும் மேன்மையும் உயர்வும் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யாராவது அப்படி வாழ்கிறவங்க என் பிரசங்கத்தை கேட்கும்போ நீங்க பாதிப்படையண்டா, மனம் திரும்பினா போறோம். அல்லேலூயா. என்ன தான் இருந்தாலும் இவர் இப்படி பேசலாமான்னு, நான் பேசாம பின்ன எவன் பேசக்கு? அப்ப நானே சொல்லலன்னு அப்படின்னு யாரு சொல்லுவா? அப்ப சபைகளிலும் சரி சமுதாயத்திலும் சரி ஆண்டவருடைய பார்வை என்ன? பணம் அல்ல, ஒரு மனிதனை தெய்வம் கனம் பண்ணுவதற்கு அடிப்படை.
பதவி அல்ல ஒருவனை தெய்வம் கணம் பண்ணுவதற்கு அடிப்படை அவனுடைய சொத்து அல்ல தெய்வம் அவனை கணம் பண்ணுகிற அடிப்படை ஏன்னா தெய்வம் செல்வந்தர்களை மட்டும் லை போகுதா அதுதான் ஒரு லேலியா சொல்லு பயமா இருக்கு அவனுக்கு கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க பிள்ளைகள் நிறைய பேர் லைவ்ல வந்துட்டாங்க ஜோரா ஒரு கை தட்டு கூட ஆனா உங்க மேல எனக்கு ஒரு பொறாம உண்டு உங்களுக்கு குளிராது எங்களுக்கு குளிரும் இருந்தாலும் கர்த்தர் உங்களை மன்னிப்பாராக கைகளை உயர்த்தி ஜோர் அவர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப நீங்க நல்லா கவனிங்க மனிதன் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கார் மனிதன் பார்க்கிறபடி மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயங்களை பார்க்கிறார் ஏசாயாவிலே வாசிக்கும் பொழுது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகளும் அல்ல மனிதனுடைய வழி மனிதனுடைய சிந்தை மனிதனுடைய திட்டம் மனிதனுடைய யோசனை மனிதன் புரிந்து கொள்ளும் விதங்களுக்கும் ஆண்டவருடைய விதங்களுக்கும் வித்தியாசம் காரணம் உலகத்திலே உலகத்தில் உள்ளவைகளை அதிகமாய் வைத்திருக்கிறவன் உலகத்திலே கணம் பண்ணப்படுகிறான் ஆனால் உலகத்தில் உள்ளவைகளை அதிகமாய் வைத்திருக்கிறவன் ஆண்டவரால் கணப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சிலர் இந்த உலகத்தில் பதவிக்காக படா பாடுபடுகிறவர்கள் உண்டு தங்களுக்கு உயர் பதவி வருவதற்கு எதையும் செய்வதற்கு ஆமீன் தோத்திரம் ஐயப்படாத சந்தேகப்படாத பயப்படாத பலரும் உண்டு ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எவ்வளவுதான் உயர்ந்தவர்களாய் இருந்தாலும் ஆமை சம்பாதிக்க வேண்டியவதை சம்பாதிக்காமல் இட்டு செல்கிறவைகளை சம்பாதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெயர் மதிகேடு அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடைய தாகம் என்றார் யாருடைய தாகம் ஆகும் அப்படின்னா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் ஆமீன் பாஸ்டர் நீங்க செல்வம் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா பணம் வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இந்த உலகத்திலே செல்வம் தேவைப்படுமே பைபிள் சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படித்தானே நம்ம படிக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தெய்வ ராஜ்யத்தை தவறவிட்டு உலகத்திற்கு அடுத்தவைகளை தேடுகிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மதிகேடன் ஆவிக்குரிய ஆத்தும ரட்சிப்புக்கு அடுத்த நித்தியத்திற்கு அடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தாம உலக உலக உலகம்னு ஓடுறாங்க தெரியுமா அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மதிகேடன் ஏன் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழலாம்னு நினைக்கிறோம் பைபிள் சொல்லுது 70 பலத்தின் மிகுதியினால் 80 அதை மிஞ்சின காரியம் என்ன சொல்லுது சஞ்சலமும் சஞ்சலமும் ஒரே டெஸ்ட் ஸ்கேன் தானே அதுக்கு மறவு இந்த செவ்வாய்க்கிழமை போய் ரத்தம் கொடுக்கணும் அடுத்த வெள்ளிக்கிழமை போய் கோடிட்ட இடத்தை நிரப்புங்க அப்போ இது நம்ம 70-80 தாண்டினா ஒரே டெஸ்ட் எடுப்பதாங்க இல்லையா ஆமாம் கத்தருக்கு சோதரம் ஒரு காலத்தில் நம்ம அடுத்தவங்களை சோதித்தோம் அதுக்கு பிறகு அவங்க நம்மள்கிட்டேருந்து எடுத்து எடுத்து சேர்த்துப்பாங்க அப்போது இப்போ எத்தனை ஒவ்வொரு ஒரு ஒரு கணக்குக்கு வருவோமே என்ன ஒரு 100 வயசு போடுவோமா இப்போமே சிலர் சொல்கிறாங்க எடுக்கப்படாதாங்க உங்களை எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை நம்ம நிறைய பேர் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஏச்சப்பா எதுக்கு என்ன போட்டிருக்கிறிய எடுக்கப்படாதா சிலருக்கு இது இது ஒரு பயங்கர என்ன ஆகிப்போச்சு ஒரு ஒரு இந்த என்ன சொல்லுது ஒரு வாடிக்கை அது நல்ல வார்த்தை வேற என்ன சொல்லலாம் ஒரு வாய்ப்பாடு ஒரு சூத்திரம் ஃபார்மலா இங்கிலீஷில் உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் வரும் ஏன்னா பாறைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்போது நல்லா கவனிக்கணும்
தோத்திரம். இது பலருக்கு ஒரு ஒரு ரெகுலர் வேர்டு. வீட்டில் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வார்த்தை வந்தா போதும், ஏசப்பா ஏன் என்ன கஷ்டப்போ போட்டிருக்கீங்க, எடுக்கப்படாதான். ஆண்டவர் நீங்க அப்படி சொல்லுங்க ஒவ்வொரு நேரமும். அவர் பரலோகத்தில் சொல்லுவார், எடே நீ ஐ மீன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா நான் உன்னை எடுத்து சொர்க்கத்தை கொண்டு வைப்பேன். நீ ரட்சிக்கப்பட்டாம இருந்திருந்தா நான் உன்னை நரகத்திலேயோ வேற எங்கேயாவது கொண்டு வைப்பேன். நீ வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜபத்துக்கு செவ்வாய்க்கிழமை போற, அண்ணு கொஞ்சம் கொள்ளலாம். ஐ மீன் வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்துக்கு போற, அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானவர் சர்ச்சில் இருக்க, இந்த மூணு நாள் நீதிமான் மற்ற நாள் துன்மார்க்க. உன்னை எடுத்து மேலையும் வைக்க முடியல, உன்னை எடுத்து கீழையும் கொண்டு வைக்க முடியல. நடுவில் இந்த ஸ்பீக்கர் தொங்க போட்டிருக்கிறது போல தொங்க போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை. உன்னி சொர்க்கம் இல்லைன்னா நரகம். இடையில ஒன்று ஒரு ஒரு இந்த மத்திய ஆகாசத்தை போல ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா உன்னை என்ன நான் எடுத்திருப்பேன். ஹலோ, ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா. அதனால இதுக்கு வீட்டில் அடிக்கடி ஏதாவது வருத்தங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது எடுக்கப்படாதா எடுக்கப்படாதா நான் ஏன் கடக்கேன்னு சொல்லி யாராகிலும் சொல்லுகிற வழக்கம் உண்டானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசு உங்களை விட்டு போவதா. அல்லே லூயா. உங்களை போக சொல்லலை, உங்களை போக சொல்லலை, அப்படி பேச வைக்கிற பொல்லாத ஆவி உங்களை விட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். மழை நேரம் கண்டிப்பாக பெய்திருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஞானமாக பேசணும் இல்லை. அந்த யோபு தன் மனைவிட்ட பேசுகிறார், நம்ம டைரக்டாக நம்ம எல்லாம் சாதாரணமாக டைரக்ட் ஸ்பீச் அதிகமாக பண்ணுவோம். அது எப்படின்னு சொன்னால் நீ நீ பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாம் இல்லை பலரும். ஆனால் யோபு எவ்வளோ ஞானமாக பேசினார், நீ பைத்தியக்காரி பேசுகிறது ஆனால் நீ யாரு கிடையாது. என்ன அழகா. அதனால தான் அமை பைபிள் அழகா சொல்லுது, ஒரு புருஷனுக்கு என்ன உண்டாகணுமா, விவேகத்தோடு வாழணும். பலருக்கும் பேச விவேகம் இல்லாததுனால தான் அடிக்கடி 6 மணிக்கு பிறகு ஒரே கிரிக்கெட்டங்க வெடியுமா இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்கணும், ஏசப்பா எனக்கு என் குடும்பத்தை நடத்த கிருபை தரணும், என் பிள்ளைகளை நடத்த கிருபை தரணும், ஞானமாக பேச கிருபை தரணும். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம், நமக்கு வயசு 100. இப்போ 100 வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு வேண்டிய எல்லா சொத்துக்களையும் நம்ம என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் என்னதான் சம்பாதித்தாலும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்டது. யாரும் ஒன்று கொண்டு போறதில்லை. பைபிள் அழகா சொல்லுது, எல்லா மனுஷனும் ஆமீன் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான். அன்னைக்கு பணம் நம்ம கூட வருமா? இங்கே இருக்கிற தலைமை பாஸ்டர்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, என்னை விட பலருடைய அடக்கங்களை என்ன செய்திருப்பாங்க, நடத்தியிருப்பாங்க. இல்லை யாராச்சும் பிரமாணம் கொண்டு போனாங்களா, கொண்டு போகலை, சொத்து சுகம் கொண்டு போனாங்களா, கொண்டு போகலை. கத்தருக்கு ஸ்தோத்திரம். லைவில் பார்க்குறவங்க 1 நிமிஷம் சத்தம் போடாமல் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லைவில் பார்க்க மைக்கில் கேட்குறவங்களுக்கு சொல்லுது, மனநிஞ்ச எல்லாருக்கும் டீ கொடுக்கப்படுகிறது, வேணும்னா ஓடிவா. ஆமாம், கூப்பிடுறதுக்கு காய்ச்சா பணமா மகளே ஒரு சகோர மாதிரி நான் சபையில் கூப்பிடுறது மாதிரியே பேசிட்டேன், அதாவது தப்பில்லைன்னு நினைக்கேன். தப்பில்லை தப்பில்லை. அப்போ கவனிங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டீ கொடுப்பாங்க, சரியா, சண்டை போடாமல் களையாமல் குடிக்கணும். ஆனால் கப்பில் இருக்கிறதும் கீழே இருக்கிறது ஒன்று போல இருக்குது, கவனமாக பாஸ்டர். ஆமாம், கப்பில் இருக்கிற கலரும் கீழே இருக்கு பாருங்க. எஸ் ஐயா, அதனால தயவு செய்து குறைஞ்சி போச்சுன்னு கீழே குனிஞ்சிடப்படாது, கேட்டு வாங்கிக்கிடணும். ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க, சூப்பர். ஆனால் ஒன்று சொல்லட்டா, கடந்த 2-3 நாள் நான் பிரசங்கம் பண்ணதை விட இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம், கீழே இருந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருந்தது போல
ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் என்னை நம்பியவன் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வருவரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாடலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அப்ப நீங்க நல்லா கவனிங்க இந்த உலகத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம் மனிதன் என்ன செய்கிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் வேகமாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் பொருளை சேர்த்து கொண்டிருக்கிறான் அறிவை பெருக்கிக் கொண்டிருக்கிறான் பட்டங்களை பெருக்கிக் கொண்டிருக்கிறான் வீடுகளை பெரிதாய் கட்டி கொண்டிருக்கிறான் ஒரு பதில் இதெல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வார்த்தை என்ன மனிதனுடைய வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை அல்லேலூயா சொல்லுங்க மனிதன் மிருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யாரதை வாரி கொள்ளுவான் என்று அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் இந்த மனிதனை பார்த்து அமீன் மதிகேடனே என்று அழைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன இப்போ ஒரு பையன்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு நீ கடையில போய் ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறிய என்ன வாங்கினா அவர்களை புத்திசாலின்னு சொல்லுவீங்கம்மா பேச்சுங்க சாய தரப்படான்னு சொல்லுவேன் நான் பேச்சுங்க ஐயா 100 ரூபாய் கையில் தர்ற நீ உனக்கு ஏதாவது வாங்கிக்கோன்னு நான் சொல்றேனே நீங்க அவனை புத்திசாலின்னு சொல்லணும்னு அவன் என்ன வாங்கணும் பிரயோஜனமான ஒரு பொருள் படிப்புக்கு பிரயோஜனமானது வாழ்வுக்கு பிரயோஜனமானது இல்லை ஒண்ணுமே வாங்கலை ஒரு 4 புரோட்டாயும் ஒரு பீப்பு மாதிரி சாப்பிட்ருக்கலாம் இல்லையா இவன் போய் 2 சிரட்டையை வாங்கிட்டு வந்தான்னு வைங்க 2 எங்க உங்க ஊர்ல அதானா சரிதானே சாதாரண சிரட்டை தானாம்மா நீ வேற அங்க தனியா எக்ஸ்பிளைன் பண்றிய அதான் காட்டு அப்ப வாங்கிட்டு வந்தா நீங்க அவனை பார்த்து என்ன சொல்லுவிய நீங்க அவனை பார்த்து என்ன சொல்லுவிய பைபிள்ல சொன்ன மாதிரி சொல்லப்படாது லிட்ரேச்சரா வீட்டுல எப்படி சொல்லுவிய முட்டா பயலைன்னு சொல்லுவோம் அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் இவனை பார்த்து மதிகேடனே என்று சொல்ல காரணம் என்ன தேவையானதை சேர்க்கல தேவையில்லாததை சேர்த்திருக்கான் நிலையானதை சேர்க்கல நிலையில்லாததை சேர்த்திருக்கிறான் பிரயோஜனமானதை சேர்க்கல பிரயோஜனம் இல்லாததை என்ன செய்திருக்காங்க சேர்த்திருக்கிறாங்க ஏன்னா பைபிள் சொல்லுது ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனிதன் தன் ஜீவனுக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பான் 10 லாரி 10 பஸ்ஸு 5 ஆமை தோத்திரம் காரு ஒரு ஹெலிகாப்டர் இருந்தாலும் செத்த பிறகு கொண்டு போக முடியாது எல்லாம் இங்கே தானே இருக்கும் அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் எப்பா நீ பணத்தை சேர்க்கிற தப்பில்லை சொத்தை சேர்க்கிற தப்பில்லை வீடை பெருசா பெருசா கட்டுற அதெல்லாம் தப்பில்லை ஆனா இந்த உலகம் உனக்கு நிலையானதா இல்லையே இந்த பூமி உனக்கு நிலையானதா இல்லையே எப்ப நம்ம வாழ்க்கை முடியும்னு நமக்கு தெரியாதே அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் மதிகேடனே என்று சொல்ல காரணம் என்ன அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல நம்ம இருப்போமா
தெரியாது அடுத்த நாள் நமக்கு இங்க இருப்பமா தெரியாது ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை நேற்று கடந்த ஒரு நாளை போல ஒரு கதையை போல பைபிள் சொல்லுது என்னுடைய வாழ்நாளை நான்கு விரற்கிடையாக்கினீர் வராமீன் சொல்லுங்க அல்லேலூயா பியே ஆண்டவே அவனை மதிகேடன் என்று சொல்ல காரணம் என்ன பைபிள் சொல்லுது ஆமீன் இந்த உலகம் நிலையானது ஆமீன் இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதனே மரண வீட்டுக்கு போயிருக்கீங்களா இல்லையா மரித்திருக்கிறீங்களான்னு கேட்கல அதனால தைரியமா சொல்லலாம் நீங்க மரண வீட்டுக்கு போயிருக்கீங்களா என்ன சொல்லி அழுவாங்க ஐயோ ஐயோ அம்மோன்னு வேற என்ன சொல்லுவாங்க நீங்க பேசுங்க குளிர் மாறிட்டு பேட்டியேன் அப்படிதானப்பா என்ன சொல்லுவாங்க நல்லா சித்தியே நல்லா இருந்தியே நீ நடந்த காலமாடு போல இருக்குமே பேட்டியே அப்படிதானே சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே கேட்போம் நான் சிரிச்சு சிரிச்சே பிரச்சங்கம் பண்ணுவேன் ஆமீன் ஆனா மர கரெக்டா இருக்கும் காரியம் வாரி வாரி அப்ப நல்லா கவனிங்க நீ பேய்ட்டியே அப்படின்னு சொல்லு எம்மா அதே சித்தி அதே மூக்கு அதே வாய் அதே நீள வாய் சித்திக்க அதேல படுத்திருக்கு அப்ப பா சித்தி படுத்திருக்குதே போனது யாரு அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நல்லா இருந்தீங்களே பெயிட்டிங்களே சித்தி பெயிட்டிங்களே சித்தப்பா இப்ப சில சித்தப்பா மார்க்கெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும் இந்த ராத்திரி பெய் இப்படியா பேசுகிறது இப்ப போக மாட்டோம் சித்தப்பா நீ பயப்படாதே கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா அப்ப என்ன பிரச்சனைன்னா ஆமீன் மரி நம்ம சாதாரணமா டெத்துன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க மரணம் இப்ப நம்ம சொல்லுவோம் மரித்து போனான் இறந்து செத்து அப்போ நம்ம கூட்டெழுத்து என்ன அதுக்கு என்ன சொல்லுவீங்க செய்யும் பிரித்தெழுதுக இருக்குல்ல மரித்து போனான் பிரித்தெழுதுக மரித்தான் கூட்டல் போனான் செத்து போனான் செத்தான் கூட்டல் போனான் இறந்தான் கூட்டல் போனான் இறந்து போனான் இறந்தவன் இங்க கிடக்கான் அப்ப போனவாரு அவ எங்க போனாய் அதுதான் இன்னைக்கு பிரசங்கம் மணி என்னாச்சு கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க எப்ப மரித்து போனான் செத்து போனான் இறந்து நம்ம பலரும் நினைக்கிறது ஆமே தோத்தர் இது என்ன பஞ்சாயத்து ஏ கிராமல பேர கேட்டேன் மேக்கோடா அயக்கோடு பஞ்சாயத்தை கட்டி பிடிச்சிட்டு காலம் இறக்கி இருக்கலான்னு கண்டிப்பா நீ மரித்து போவாய் செத்து போவாய் இறந்து ஆனா என்னைக்குன்னு தெரியாது இன்னைக்கு சாய குடிச்சிட்டு போ சரியா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா ஜோர் அவர் கைத்தட்டு கொடுங்க அப்புறம் ஜெலித்தார் இப்ப நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம் என்றைக்கு இப்படித்தான் இருப்போம் என்னைக்கும் பணம் இருக்கும் என்னைக்கும் சொத்து இருக்கும் என்னைக்கும் பதவி இருக்கும் அப்படின்னு நினைச்சாக்கும் பலருக்கும் அப்படிதான் ரெண்டு பவனுக்கு செயின் கழுத்துல ஏறினா மேல ரெண்டு பட்டன காணாது குளிக்கவும் மாட்டாய் பூட்டவும் மாட்டாய் இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கறி கொழுப்புன்னு சொல்லுவேன் அது எங்க ஊர்ல உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது தெரியாச்சு கைகளை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க பலரும் நினைக்கிறது என்னைக்கு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு பைபிள் சொல்லுது சகோதரா இந்த மரத்துக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இதை விட்டு நான் மறுபடியும் தெளிர்க்கும் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை மனிதனோ என்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான் மனு புத்திரன் ஜீவித்து போன பின் அவன் ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா எப்ப பார்த்தாலும் பணத்துக்கு பின்னாலேயும் பதவிக்கு பின்னாலேயும் உலகத்துக்கு பின்னாலேயும் ஓடுகிறவர்களுக்கு சொல்றேன் இந்த பூமியில எதை சம்பாதித்தாலும் சில வருடங்கள் மட்டுமே ஒரு நாள் விட்டு போகிறோம் ஆனா ஒண்ணு போகிறோம் போகிறான்னு சொல்றமே அவ எங்க போகிறான் என்பதை புரிந்து கொள்கிறோமா
பைபிள் ஒரு வசனம் உண்டுங்க ஆமீன் விருந்து வீட்டுக்கு செல்வதை விட துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது காரணம் என்ன அங்கே மனுஷனுடைய முடிவை நம்மால என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்ப நல்ல கவனிங்க இரண்டு விதமான வாழ்க்கை ஒன்று மாம்சத்துக்குரிய இரண்டு விதமான வாழ்க்கை ஒன்று மாம்சத்துக்குரிய வாழ்க்கை இன்னொன்று ஆவிக்குரிய ஜீவியம் நல்ல கவனிங்க நம்ம சொல்றோம் விட்டு போனாயே அப்படின அழுகுறோம் அப்ப அதே சரீரம் இந்த பூமியில தான் இருக்கு போனது யாரு இன்னைக்கு கவனிங்க ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவனுக்கு லாபம் சகோதரா இந்த கடைசி நாள் இரவில் ஆண்டவர் நம்மை பார்த்து தெளிவாய் பேசுகிறார் நீ கவலைப்படுவது உலகத்திற்கு அடுத்த காரியத்திற்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்திற்கு அடுத்த காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுவது உலகத்திற்கு அடுத்த காரியத்திற்காக இன்னைக்கு நீங்க தேடுவதும் நாடுவதும் இன்று சம்பாதிப்பதும் எல்லாம் அதிகபட்சமாய் ஒரு 100 வருடங்கள் மட்டுமே ஒரு 100 வருடங்கள் மட்டுமே ஆனால் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் வாசிக்க கேட்கலாமா 14 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சரி இதெல்லாம் கேட்கும் பொழுது செத்து போயிருவனு நீங்க கவலைப்பட வேணாம் கலங்காதீங்க தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் இங்க பூமியில இருக்குமோ கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிரு என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க என்னிடத்திலும் விசுவாசமாருங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உண்டு அப்படி இல்லாதிருந்தால் அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நீங்க இருக்கும்படி ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி சரி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் ஹல்லேலூயா சொல்லுங்க பாருங்க இயேசுபாவை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய பாக்கியம் நீங்க நல்லா கவனிங்க இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு இது உன்னைக்கல்ல நாளைக்கு இது எங்க போகும் மண்ணுக்கு தான் என்ன தான் பேரல்ல விழி பான்ஸ் குளுக்கோஸ் எல்லாம் தின்னாலும் இது கண்டிப்பாக கரையை அரிக்கத்தான் போகுது ஆனா கரையான் தொட முடியாத ஒன்றுண்டு அதுதான் நம்முடைய ஜீவாத்மா அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவினுடைய நாசியிலிருந்து தேவனுடைய நாசியிலிருந்து ஆதாமுக்கு மூக்கில் அப்படின்னு ஊதினார் அதனால மனுஷனுக்குள்ள என்ன உண்டாச்சு ஜீவ ஆத்மாவானாம் ஆத்மா யார் தன்னை தந்த தேவனிடத்திற்கு இல்லையா ஆத்மா யாருக்குரியது தேவனுடைய சமூகத்துக்கு போகணும் இல்ல அப்ப நான் பைபிள் சொல்லுது ஆமீன் பைபிள் சொல்லுது இந்த ஆத்மாவை ஆமீன் தோத்தர ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துக்கு போகணும் இந்த சரீர வாழ்க்கை நிரந்தரமானதல்ல உள்ளான மனுஷன் ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போய் தாகணும் ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா மரித்தாலும் சரி நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போயிருது ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய சரீரம் என்ன செய்யும் பைபிள் சொல்லுது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது ஆமா உங்களை இதே மாதிரி அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போன அங்க போய் உள்ளதை நினைச்சு பாருங்க காலையில எழும்பி தேயில வேணும்னு கேப்பீங்க அது கன்ஃபார்ம் பிரச்சனை இல்லை சரிதானே அங்கே போய் சிலருக்கு இங்கே பெட் காப்பி கொடுக்குற பழக்கம் உண்டு அங்கே தூதனை கூப்பிட்டு தூதன் நம்பர் 311 எஸ் எனக்கு ஒரு பிளட் காசி பெட் காப்பிங்க அப்போ ஆண்டவர் பார்த்தார் பூமியிலேயே இவனுக்கு பெட் காப்பி கொடுத்து படாத பாட்டு இவனை இப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போன அது வேற 7.5 அதனால ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரா இதே மாதிரி போக முடியாது நன்றி அம்மா அல்லேலூயா கதறு சோத்திரம் அப்போ இந்த பூமியில வச்சு இயேசு வரும் பொழுது இந்த சரீரத்தை மறுரூபமாக்கி மறுரூபமான சரீரத்தை விட கூட்டிட்டு போவாரான் அல்லேலூயா சொல்லுங்க ஐயா ஒருவேளை இயேசப்பா வர்றதுக்கு முன்னாடி நம்ம மூக்களை பஞ்சு சொறியிட்டாங்கன்னு வைங்க
நம்ம சரீரத்தை அடக்கம் பண்ணிடுவாக, அடக்கம் பண்ணிடுவாக. நம்ம ஆத்மா எங்க போயிரும்? பேசுங்கப்பா, எங்க போயிரும்? நீங்க இந்த பூமியில இருக்கும்ப எதை நாடுகிறீர்களோ அங்க போகும். நான் வரேன், கொஞ்சம் கழிச்சு பேசுவோம், கதையா சொல்ல வேண்டிய இருக்கு. அப்ப நல்லா கவனிக்கணும், கண்டிப்பா அது பெயருது. இப்ப சரீரம் எங்க பெயருது? மண்ணில. ஆத்மா, நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருந்தா இது எங்க போகுமா? இளைப்பாறுகிற இடம். எல்லாரும் சொல்லுங்க, இதற்கு பைபிள் பேர் என்ன தெரியுமா? பரதீஸ். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? பாரடைஸ் அப்படி சொல்றாங்க. சரி, ஒருவேளை இந்த உலகத்துல நான் வாழும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆத்ம ரட்சிப்பு அடையல, நான் செத்து போயிட்டோம்னா சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு தான் போகுது. அப்படிதான் ஆத்மா எங்க போகும்னா இளைப்பாறுகிற இடத்துக்கு போகல. இது எங்க போகுதுன்னா பாதாளம் என்று சொல்லுகிற ஒரு இடத்துல இந்த ஆத்மாக்கள் எல்லாம் குடோன் மாதிரி கூட்டி வச்சிருக்காங்க. ராமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இயேசப்பா வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மரணம் நேரிடுமானால் நம்முடைய ஆத்மா எங்க போகணும்? இளைப்பாறுகிற இடத்திற்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, பாதாளத்துக்கு போப்படாது, நரகத்துக்கும் போப்படாது. நம்ம ஆத்மா எங்க தான் போகணும்? அங்க போகணும்னா இப்ப கோயிலுக்கு போகணும். பிறகு சொல்லுதே, ஒரு ஆமீன் சொல்லுதீங்களா? சத்தம் அல்லேலூயா. சரி, நம்ம உயிரோட இருக்கிறோம்னு வைங்க, இயேசப்பா வர்றார். இயேசப்பா என்ன செய்யறார்? நம்ம மரிக்கிறதுக்கு முன்னால இயேசு வருகிறார். அப்ப இயேசு வரும்பொழுது என்ன இருக்கும்? ஏனெனில் கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவனுடைய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி அமைதிய சொல்லுங்க. அப்பொழுது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்திருப்பார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போய் இவ்விதமாய் என்றென்றைக்கும் அவரோடு கூட. அப்போ நம்ம சரீரம் என்ன செய்யணும்? மறுரூபமாகணும். ஒரு லேலியா சொல்லுங்க, நம்ம சரீரம் என்ன செய்யணுமா? சரி, மறுரூபமாயி இந்த சரீரம் பாருங்களேன், உண்மையில சொல்றேன், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் தெரியுமா உங்களுக்கு? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டபோது சால்வை எங்க விழுந்துச்சு? கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்ப இந்த பூமிக்கு அடுத்த ஒரு பொருள் பரலோகத்துக்கு என்ன செய்யாது? போகாது, கேட்டீங்களா? அதனால தான் இன்னைக்கு சிலர் காத்துலையும் கழுத்துலையும் கிடக்கிறதெல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டு எப்படியாவது பாதுகாக்கிறாங்க. உண்மையில சொல்றேன், தோத்தர இயேசு வந்த பிறகு அமை மாத்தூர் பஞ்சாயத்தில் மாத்தூர் ஏரியாவில் வாழ்கிறவனுக்கு அவன் கோடீஸ்வரன் தான் இல்லையா? ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகும்போ பூமியில் சம்பாதிச்ச எதுவும் நம்ம கூட வராது. ஆண்ட வேலை பலதும் கீழே வரும். கேட்ச், நெக்லஸ், கேட்ச், ஒட்டியானம். கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. இப்ப இருக்குதா பலருக்கு சிலதெல்லாம் சொல்லும் போதுதான் சிலருக்கு பழிச்சுன்னு புரியும். அப்போ அதனாலதான் ஊழியக்காரங்க பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் பிள்ளைகளே இந்த உலகத்திற்கு அடுத்த அலங்காரம் உங்களுக்கு என்ன செய்யண்டா வேண்டான்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? என் மக்களை நீ போகும் பாதியில் அது விரிஞ்சு வரத்தான் செய்யும், அதுக்கு நீ இப்ப மேகலத்தனான்னு. நீங்க நல்லாவே இல்லை தெரியுமா? நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா? இது என்ன பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம தொங்க விட்டோம் தெரியுமா? இதெல்லாம் போகும்போ கை வைக்காம கலந்து விழும். ஏன்னா இந்த பூமியில சம்பாதிச்ச ஒண்ணு எங்க போகாது. அதனாலதான் சொல்லுகாங்க பரிசுத்தவான்களேப்பா, இந்த உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் நமக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு சிலர் இல்ல பாஸ்டர், அஞ்சாறு நாள் தான் இருப்பேன், அங்க போனா போட முடியாது, அங்க போனா இன்னைக்கு. ஆமா, அப்படித்தானே பைபிள் சொல்லுது? அங்க நம்ம எது மேல நடக்க போறோம்? நம்ம ரோடு எதுல போட்டிருப்பாங்க? தங்கத்துல போடுவாங்க. தரையில கடத்துக்க இதெல்லாம் கழுத்துல கொண்டு நடக்க நானா கேடாக்கு அப்படின்னு பரிசுத்த வாங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். நல்லாவே இல்லை. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் எங்க உள்ளது? பூமிக்குரியதில்லாம். அப்ப இது என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு போகும்பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபமாகும், நம்முடைய சிந்தை மறுரூபமாகும்,
நம்மள ஆண்டவர் புதிதாக்கி எங்க கொண்டு போறாரா இவிதமா என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா அப்போ நமக்கு நாமே மரணம் ஒரு முடிவு மரித்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆமென் புதைக்கப்பட்டவன் ஆமென் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி பைபிள்ல இருக்கு பைபிள்ல இருக்கு அப்ப நமக்கு தேவை என்ன ஐயா இயேசு வரதுக்கு முன்ன மரித்து போனா உயிர்ப்பிக்கப்படணும் ஒருவேளை உயிரோட இருக்கும்போ இயேசு வந்தா மறுரூபமாகணும் இந்த நாலு நாளும் இந்த நற்செய்தி கூட்டத்துக்குள்ள மிக முக்கியமான நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் இன்றைக்கு ராத்திரி வேளையில இயேசு வந்தா எனக்கு ஒன்னு மறுரூபமாகணும் ஒருவேளை என் அப்பன் வரதுக்கு முன்ன ஆமே நான் மரித்தால் அவர் வருகிற நாளில் நான் மறுமையின் உயிர்ப்பிக்கப்படணும் இந்த இரண்டும் எனக்குள்ளே சம்பவிக்கவில்லை என்று சொன்னார் நான் தாமதிகேடை நான் தாமதிகேடை என்ன நிலையான ஒன்றை சம்பாதிக்க தவறி நிலையான ஒன்றை சம்பாதிக்க தவறி என்னதா சொத்து சேர்த்து வச்சாலும் அது அந்நியனுடையதாய் மாறும் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா நம்ம தெசலோனிக்கே 4 அதிகாரத்தில் 1 தெசலோனிக்கே 4 அதிகாரத்தில் 16 முதலான வசனங்களை ஒன்னு வாசிக்க கேட்கலாமா ஐயா வாசிக்கலாமா வாசிங்க பார்க்கலாம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் தேவனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நல்லா கவனிங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே அமைத்த ரகசிய வருகையிலே என்ன நடக்குமா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இந்த உயிர்த்தெழுதலுக்காய் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க அடுத்து வாசிங்க பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் இயேசுவோடு கூட இருப்போம் ராமேன் சொல்லிருங்க சத்தமா ராமேன் சொல்லுங்க இன்னைக்கு என் வார்த்தையை கேட்கிறேன் எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஐயா இந்த உலகத்துல நீங்க எது சம்பாதிச்சீங்களோ இல்லையோ ஐயோ இந்த ரெண்டில் ஒன்றில் இடம்பெற முயற்சி செய்யுங்க இயேசுவானவர் வருவார் கண்டிப்பா வருவார் ஐயா வருவார் இயேசையா வருவார் உன்னைக்கு அவர் வரும்பொழுது நீ உயிரோடு இருந்தா உனக்கு மறுரூபம் உண்டாகணும் ஒருவேளை அப்பா வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மரணம் சம்பவிக்குமானா நம்ம கல்லறையில இருந்து எந்திரிச்சு வரணும் இந்த ரெண்டு நமக்கு உண்டாகணும் இது உண்டாகவில்லை என்றால் நான் தான் மதிகேடன் இதை குறித்து கவலைப்படவில்லை என்றால் நான் தான் மதிகேடை இதை குறித்து பிரயாசப்படவில்லை என்றால் என்னை இந்த உலகம் சொல்லும் மதிகேடன் என்று ஏன் தெரியுமா இதை சம்பாதிக்காம இந்த உலகத்துல எதை சம்பாதித்தாலும் நிலையான ஒன்று அல்ல ராமன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா இப்ப நான் உங்களை பார்த்து இன்னைக்கு ராத்திரி கேட்கிறேன் பாஸ்டர் ஐயா இந்த வாழ்க்கை தோத்தர எனக்கு வேணும் நான் விரும்புறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இப்ப சிலர்லாம் தோத்தர இல்லையா நான் பேசாம நரத்துக்கே போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சியலான்னு எனக்கு தெரியல ஒருவேளை நீங்க ரசிக்கப்பட்டும் இருக்கலாம் ஆனா ஒன்னு சொல்றேன்ப்பா இந்த உலகத்துல இதை சம்பாதிக்க தவறுதல் மிகப்பெரிய தவறு இதை சம்பாதிப்பதுதான் மேன்மை இப்ப நானே நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் இயேசு வரும்பொழுது மறுரூபமாகுதல் அல்லது ஆமென் உயிரோடு எழும்புதல் எனக்கு உண்டாகணும்னா நான் என்ன செய்யணும் ஆமென் சொல்லுங்க
நேற்று ராத்திரியா முந்தானத்தானு தெரியல முந்தானத்தை சொன்னேன் நினைக்கிறேன் ஆமீன் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு ஒரு மனுஷன் கேட்டான் இன்னைக்கு ராத்திரி நம்ம கேட்க போறோம் ஒன்றில் உயிர் தழுதல் இல்லை என்று சொன்னால் மறுரூபமாகுதல் இந்த ரெண்டில் ஒன்று எனக்கு சம்பவிக்கும் அது சம்பவிக்க வேண்டுமானால் நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும் இப்ப சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மரித்ததற்கு பிறகு என்ன சொல்றது பாஸ்டரை கூட்டி அதுக்கு பிறகு ஜெபம் செய்யறாங்க எதுக்கு எதுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இப்ப பலர் அதை செய்யறாங்க நான் கேள்விப்படுறேன் உண்மைதானே ஐயா மரிச்சிடுறாங்க மரித்த பிறகு நல்ல குளிப்பாட்டி நல்ல துணி உடுத்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு ஆலயத்திலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு வச்சு குருவானவர் வந்து தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எப்படியாவது தள்ளிவிட பாக்குறார் ஆனா ஒண்ணு சொல்றேன் செத்த பிறகு ட்ரை பண்ணதெல்லாம் வேஸ்ட் சொல்றது ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நீங்க மரித்த பிறகு முயற்சி பண்ணப்படாது அதுக்கு முன்னே ட்ரை பண்ணிடணும் பார்த்து கையில காப்பி காலையும் காப்பி இன்னைக்கு நம்ம அதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க இருக்க நம்ம ஐயா தோத்திரம் பூமியிலே ஒருவேளை நான் உயிரோடு இருக்கும்போ எசப்பா வந்தாக என்ன நான் மறுரூபமாயிரணும் ஒருவேளை நான் மறித்து போய் எங்கேயாவது ஒரு குழி தோண்டி புதைப்பாக எக்கால சத்தம் கேட்குமோ பளிச்சுன்னு எந்திரிச்சு வந்துடணும் இந்த ரெண்டில் ஒன்று எனக்கு நடக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க இப்ப சிலர் யோசிப்பாங்க என்ன இந்த பாஸ்டர் கன்வென்ஷன்ல நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை வாழாக்காம தலையாக்குவேன் நீ வாழா இருக்கும்போமே உன்னை பிடிச்சு கட்ட முடியல தலையான உன்னை என்ன செய்யதுன்னு சில நேரம் யோசிக்க தோணும் நீங்க கொள்ளாம பட நாட்டில ஒரு அல்லேலியா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அப்படி கண்ணீரை துடைப்பார் கவலையை மாற்றுவார் அதெல்லாம் மாறும் ஒன்னும் சொல்லண்டா ஒழுங்க கோயிலுக்கு போ கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க ஆனா பைபிள் இன்னைக்கு ராத்திரி என்ன சொல்லுது அப்படின்னா பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு வரும்பொழுது எனக்கு இது சம்பவிக்கணும் அது சம்பவிக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா முதலாவது என்னுடைய ஆத்மா ரட்சிப்பை அடையணும் இல்லையா சொல்லுங்க யார் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையே ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா அப்போ இன்னைக்கு நானே எந்த சபைக்கு வேண்டி நான் பேசல நீங்க எந்த சபையை சார்ந்தவர்களா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நீங்க எங்க வரணும் பரலோகத்துக்கு வரணும் நீங்க எங்க வரணும் தேவ ராஜ்யத்துக்கு வரணும் அது வரணும்னா இந்த பூமியில் இருக்கும் பொழுதே ஆத்ம ரட்சிப்பு அடைந்திருக்கவே ராமேன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க இப்ப பாருங்களேன் விசா எடுக்காத ஒரு நபர் அமை வெளிநாட்டுக்கு போக முடியாது அதே மாதிரி தான் ஆத்ம ரட்சிப்படையாத ஒருத்தர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது அதனால ஆத்ம ரட்சிப்பு அவசியம் இரண்டாவதாக இப்ப பாருங்களேன் உயர்த்தெழுதலை ஒரு மனுஷன் அடையணும்னு வைங்க பூமியில் இருக்கும் பொழுது உயர்த்தெழுதலின் சாயலை தரிக்கணும் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க இப்ப நம்ம சரீரம் மறிக்கல மறுரூபமாகுது இது மாம்ச சரீரம் இல்லம்மா இந்த மறுரூபம் உண்டாகணும்னா இது பூமியில இருக்கும் பொழுது உயிர்த்தெழுதலின் சாயலை அனுபவிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க உயிர்த்தெழுதலை பேசுங்க உயிர்த்தெழுதலின் சாயலை
அனுபவிக்க வேண்டும். உயிர் தழுதலின் சாயல் என்ன என்ன? உயிர் தழுதலின் சாயல் என்ன என்ன? அதுதான் நம்ம இந்த பூமியில பெற்றுக்கொள்கிற ஞான ஸ்நானம். ராமேன் சொல்லுங்க. இப்ப நிறைய பேருக்குள்ள குளிச்சு எடுக்கணுமா, தெளிச்சு எடுக்கணுமா, குனிஞ்சு போகணுமான்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏசி எடுத்ததை நீ எடுத்தா போதும், அதுக்கு மேல ஒண்ணு வேணுமா? ஒரு லேலியா சொல்லுங்க. ஏசி எடுத்ததை நீங்க எடுத்தா போதுமா இல்லையா? ஏசி எப்ப எடுத்தாரு? ஞான சனை எடுக்கணுமா வேண்டாமா? எதுக்கு எடுக்கணும்? கல்யாணத்துக்கு தகுதி வாச்சிக்கவா இல்ல? எதுக்கு? பரலோகத்து போகணும். பரலோகத்து போகும்பொழுது நம்முடைய சரீரம் என்ன ஆகணும்? மறுரூபமாகணும். ஏ மறுரூபமாகணும்னா இந்த சரீரம் ஐ மீன் உயிர் தழுதலின் சாயலை பெற்றுக்கொண்ட சரீரமா இருக்கணும். இப்ப நாளெல்லாம் உண்மையில பாருங்க, சில இடத்துல எல்லாம் அடக்கம் நடக்குமா பயந்து போகும். ஏன்னா உள்ள படுக்க போட்டுட்டு காங்கிரேட் ஆகும். 8 இன்ச்சுக்கு ஏச்சு வந்தாலும் வெளியே வரப்படாது. அப்படியெல்லாம் யோசிக்கும்போ நமக்கு தெரியும், ஆண்டவரே இவன் வெளியே வர்றதுன்னா இவன் மறிக்கும் பொழுது இந்த சரீரம் ஒரு நாள் வெளியே வரணும்ல? வரணும்னா இது புதைக்கப்படுவதற்கு முன்னவே உயிர் தழுதலின் சாயலை அனுபவிச்ச சரீரமா இருக்கார். ஆமே. எப்படி உயிர் தழுதலின் சாயல்னு தெரியுமா? ரோமர் 6 அதிகாரம் எடுங்க ஐயா, ரோமர் 6 அதிகாரம் எடுங்க. ஆமா எம்மா ஒரு மாதிரி பார்க்காவல அக்கா, ஏ தேயில குடு ஆறுதல் அடையட்டு. ஆ எம்மா எடுத்துட்டியலா? 3 வசனம் ஆமா, எத்தனை வசனம்? 3 இருக்கு. ஆ வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஆ ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஐயா கேளுங்க, இயேசு வரும் பொழுது யார் உயிரோடு எழுந்திருப்பார்கள்? கிறிஸ்துவுக்குள். ஏ பேசுங்கப்பா, காப்பி உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. ஏ கிறிஸ்து வாரே வாரே அங்கே சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்யணும்? இங்க இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்று நாம் அனைவரும். அப்ப உயிரோடு எழும்பணும்னா கிறிஸ்துவுக்குள்ளாகணும். கிறிஸ்துவுக்குள்ளாகணும்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்ப கண்டிப்பா எடுத்துட வேண்டியதா அக்கா? மைனி எடுத்தாளா, மாமி எடுத்தாளா, அத்தா எடுத்தாரான்னு கேக்குது. அத்தனை ஒருத்தனும் எடுக்க மாட்டான், ஆனா நீ எடுக்கணும். இல்லையா சொல்லுங்க. சிலர் அத்தா அத்தான்னு கூப்பிடுவாங்க. கெட்டன 3க்கு மோதிர தாத்தான், 7க்கு செட்டுக்காரனுக்கு கொடுக்க நெக்லஸ் அத்தான். அதனாலேயே அத்தான் வந்ததை கொண்டு வந்ததை எல்லாம் அத்தான். அவன் அன்பு அத்தான். காப்பி கொடுங்க, காப்பி கொடுங்க பிள்ளைகளுக்கு. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. பாப்பா இப்ப என்ன விடுவேன் நான் நினைச்சேன், வாரம் கதை. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. பலரும் சொல்லுகிறது தகுதிக்கு வேண்டி சனாரம் எடுக்கிறது. பெந்த கோஷக்காரன் ஆவதுக்கு ஆறு சனாரம் எடுக்கண்டா. ஏசு கிறிஸ்து வரும்போ சவுட்டி இறுக்கி வச்ச இடத்துல இருந்து நீ வெளியே வரணும்னு உண்டுன்னா மரியாதைக்கு சனாரம் எடுக்கணும். சேனல்ல தண்ணி போகுதா? இன்னும் கொடுக்கல. ஏன் பிரசர் பின்னட் ஃபைன், ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. காப்பி சிந்தப்படாது. வெரி குட். அல்லேலூயா. குளிக்கணுமா தெளிக்கணுமான்னு பிறகு பேசுவோம், நமக்கு நேரம் இல்லையா கிடக்கு. ஓ 9:25 ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பிந்தி போச்சுன்னு சொன்னா மலையிட்ட போய் காக்கணும், என்னட்ட காக்கப்பட. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாகணும்னா என்ன செய்யணும்? ஞான ஸ்நானம் பெறணும். அதனாலதான் சகோதரியே, தெய்வ பிள்ளைகளே, உங்களை எல்லாம் மதம் மாற்றுவதற்கோ உங்களை எல்லாம் சபை மாற்றுவதற்கோ ஒன்றும் பிரசங்கிக்கிறதுக்கு நான் வரல. இந்த மைதானத்தில் பார்க்கிற பிள்ளைகளை என் தெய்வத்துக்கு முன்ன பார்க்கணும். கண்ணீரோட சொல்லுவேன், நாங்கள் இவ்வளோ நேரம் உங்களை சிரிப்பு காட்டி சிரிப்பு காட்டி பிரசங்கிக்கிறது, நீங்கள் ஐ மீன் சூழ்நிலைகளை மறந்து ஒன்று காத்து காரியம் கேட்கறதுக்காக. ஆனால் இவ்வளவு பிரயாசமும் இவ்வளவு பாடுகள்லாம் எல்லாம் எதுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் முகத்தையும் அங்கே பார்க்கறதுக்காக. என்னம்மா, அதனால தான் உங்கள் பணத்துக்கு வேண்டியோ காசுக்கு வேண்டியோ அல்ல என் பிள்ளைகள் இவ்வளவு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டது.
அம்மா எனக்கு டேட் வாங்கும்போ அந்த பிள்ளைகள் எங்கட்ட பேசினது எனக்கு தெரியும். எப்படி ஆகிலும் என் தேசத்தின் இளைஞர்கள் என் பிள்ளைகளை அப்பாவுக்கு முன்ன சிங்காசனத்துக்கு முன்ன ஆராதிக்கிற கூட்டத்தில் பார்க்கறதுக்கு வேண்டி ஆக்குங்க. அந்த இடத்திற்கு போகிறதுக்கு உன்னிகள் இயேசு வரணும். இயேசு வரும்பொழுது உயிரோடு இருந்த மறுரூபமாகணும் அல்லது மறித்து போன உயிரோடு எழும்பணும். இந்த ரெண்டு நடக்கணும்னா என்னுடைய சரீரம் உயிரோடு இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாகி அந்த வசனத்தை வாசிங்கம்மா வாசிங்கம்மா ஆ வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் பாருங்க அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருக்கு மரணத்தை சாயலா தரிக்கணும் சகோதரா. புரியுதா? ஞான ஸ்நானம் எடுக்கணும். சில சொல்லுக மாதிரி பெந்தகோஷக்காரனுக்கு வேற சோலி இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு வேற ஒரு சோலி இல்லை பிரசங்கியது மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு ராத்திரி தெளிவாக நான் சொல்லுக காரியம், ஞான ஸ்நானம் சபைக்கு எடுத்த காரியம் அல்ல. இந்த பாஸ்டர் உருவாக்கி இது பாஸ்டருக்கு பிரமாணம் ஒன்று அல்ல. நான் நித்திய ராஜ்யம் போகணும்னா என் தெய்வத்திற்கு அடுத்த பிரமாணமாக்க சகோதரா. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு எப்ப எடுத்தாரு சொல்லுங்க? 30 வயதில் யோர்தான் ஆற்றின் கரைதனில். கீபோர்டிஸ்ட் எங்க இருக்காரு? வேற யாரு? சைன் தானா? உன்னால என்ன காப்பாத்த முடியுமா தம்பி? வர்றாரா? இந்த பாட்டு பாடு. இயேசு எப்ப ஞான ஸ்நானம் எடுத்தார்? 8வது நாளில் இப்போ இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு போனாங்களா பாஸ்டர்? எதுக்கு கொண்டு போனாங்க? சுத்திகரிக்க கொண்டு போனாங்க. ஞானஸ்தானம் எடுக்க எப்போ போனார்? 30வது வயசில் தான் போனார். இயேசுக்கு விவரம் உண்டு, உங்களுக்கு உண்டான்னு யோசிச்சு பாருங்க. கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. புரியுதாப்பா? அதான் உண்மை. இந்த சபைக்கு வேண்டியும் பேசலையா? என் கண்ணுக்கு முன்னால் பார்க்குறேன் என் பிள்ளைகளை பரலோகத்தில் பார்க்கணும் ஐயா. அநியாயத்தினாலே சத்தியம் அடக்கி வைக்கிறவர்களின் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். ஒருவேளை நான் இப்படி பிரசங்கிக்கும் பொழுது என்ன உங்களுக்கு பைத்தியக்காரனை போல இருக்கலாம். ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவைகளை தானே தெரியும். நீங்க சொல்லாம எனக்கு தெரியும் நான் லூசு பையன்னு. ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த தேசத்துல ஒரு நபர் கூட இனி உனக்கு சத்தியம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஞான ஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. குழந்தைக்கு சொன்னது போலயாக்கு உனக்கு சொல்லி தந்தேன். எதுக்கு ஞான ஸ்நானம்? கல்யாணத்துக்கு தகுதி வாசிக்கவோ, கோயில்ல மணி அடிக்கவோ, பாஸ்டர் வந்து கொட்டடிக்கவோ, நாலு பேர் சேர்ந்து கோயில் கல்லற தோட்டத்துல வெட்டி மூடவோ அல்ல சகோதரா. இயேசு வரும்போ பரலோகத்துக்கு போவதுக்காக. சபகார அடக்கம் பண்ணலன்னா பஞ்சாயத்துக்காரனாவது அடக்குவாங்க. இல்லை என்ன நாயாத இழுத்து குண்டில் கொண்டு போடும். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்லியது புரிஞ்சு? இப்போ நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணுமே, எடுக்கணுமோ வேண்டாமோ? எடுத்தது ஸ்தோத்திரம், எடுக்காத்தது ஆப்பம். பைபிள் சொல்லுது தங்களுக்கு கேடு உண்டாகும்படி சத்தியத்தை என்ன செய்தார்களாம்? தள்ளினார்கள். நெல்லருமானு பார்த்தது போல பார்க்குறாங்க. அந்த வசனத்தை ஒன்று எடுப்பேன், லூக்கா எழுதிய சுவிசேஷம் மக்களை 7:30 தானே, ஒன்று பாருங்க. தோத்தர 7 நேராச்சு போவோம். லூக்கா 7:30 வசனத்தை ஒன்று படிக்கலாம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள் அனைவரும் அவனாலே ஞான ஸ்நானம் பெறாம தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளினார்கள். ஸ்நானம் எடுக்கலன்னா என்ன உண்டாகுமா? கொஞ்சம் சவுண்டா சொன்னா காப்பிக்காவது சவுண்டு போடண்டாமா?
அப்ப கேட்டுக்கு தப்பணும்னா நல்ல காலத்துல ரசிக்கப்பட்ட ஸ்நானம் எடுக்கு. வரலே இல்லையா சொல்லுங்க. பலரும் சொல்லியது உண்டு பாஸ்டர், ஒரு ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, ரெண்டாவது எடுக்க எங்க சொல்லியிருக்குன்னு. நீ ஒரு மாதிரி பேசப்படாது, பைபிளை எடுத்து வச்சு படி. அப்போ சிலர் 19 அதிகாரத்தில் ரெண்டாவது ஸ்நானம் கொடுத்துருக்கான்னு படிச்சுட்டு வேணும் சவுண்டு கூடியது. வரலே இல்லையா சொல்லுங்க. இயேசு எப்ப ஞான ஸ்நானம் எடுத்தார்? 30 வயதில் யோர்தான் ஆற்றின் கரை தனில் சென்றாரே. யோவானின் ஞானியின் அன்பால் நோன்புதலேற்றாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் போதும். வரலையா சொல்லுங்க. எந்த பாஸ்டர் சொன்னாலும் இந்திய சத்தியத்துக்கு மாறான இன்னொரு சத்தியம் இல்லப்பா. இது வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கணும். என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னப்பா, யாராகிலும் பெற்றுக்கொள்ளாம நானும் ஒரு கிறிஸ்தவேன்னு சொல்லி வாழ்கிறீங்கன்னு சொன்னா இது அறியாம தான், உங்களுக்கு தெரியல. நீங்கள் இன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இழந்தாலும் பரவாயில்ல, ரட்சிப்பு இழந்துடாதீங்கண்ணே. அண்ணே இழந்துடாதீங்க. 3 உங்களுக்காக கண்ணீரோடு நான் பிரசங்கம் பண்ணேன். இன்னைக்கு கண்ணீரோடு கை கூப்பி கேட்பேன், தயவு செய்து யாருமே நித்தியத்தை இழந்துடாதீங்க ஐயா. மனம் திரும்பிடுங்க, ரட்சிக்கப்பட்டுருங்க. பாவம் வேணாம் பிரதர், வேணாம் பிரதர். அதெல்லாம் பாவம், நரகம் சாசுக்குரியது, அது உங்களுக்கு எனக்கு உரியது அல்ல. நித்தியத்துக்கு நம்ம போகணும். எப்படி ஆகிலும் ஞான ஸ்நானம் எடுத்துருங்க. என்ன சரியா, நீங்க போற பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுருங்க, இல்லைன்னா போய் கேளுங்க தருவாக. ஆமா கேட்டுருங்க. பிதாகுமார் பரிசுத்தாவிய நாமத்தில் மூழ்கி எடுக்கணும் என்னையா. கண்டிப்பா குழந்தை ஞான ஸ்நானம் செல்லுபடி ஆகாதியா? இல்லையா? தாரவங்களுக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரி பலருக்கும் கொடுத்தவங்களுக்கு நான் 13 கொடுத்துருக்கேன். தாரவங்களுக்கும் தெரியும் ஐயா எது உண்மை என்ன. அங்க போய் சொல்றாங்க, மறைக்கிற ஐயா ஐயா வேணாம். நீங்க யாரும் அந்த தப்பை செய்யாதீங்க. உண்மையிலே சொல்றேன், உங்க முன்னால கை கூப்பி கேட்பேன், கை கூப்பி கேட்பேன். உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் நான் சுவிசேஷம் பிரசங்கம் பண்றேன். கலப்பு இல்லாமல் லிட்ரேச்சர் தமிழில் நான் பேச எனக்கு வராது, இயல்பாக பேசுவேன். 4 இந்த தேசத்திற்கான அழுதிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி கை கூப்பி கேட்பேன், ரட்சிப்பு இழந்துடாத ஐயா, ரட்சிப்பு இழந்துடாத. ஒருவேளை ஏசப்பா வர்றதுக்கு முன்னால் புதைச்சா புதைக்கட்டும், ஒருவேளை இருந்தா வாழ்வோம். ஆனால் எக்கால சத்த நம்ம காத்துல விழுந்து எப்படி ஆகலும், அப்பா சொன்னார்ல, நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகள் இருக்க நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். அந்த நாளை நம்ம பார்க்கணும். ரலேலியா சொல்லுங்கம்மா, வராமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றேன். இப்ப நம்ம உயிரோட இருக்கிறோம்ல, உயிரோட இருக்கிறோம், நம்ம இறந்தாச்சு, நம்ம எங்கே கொண்டு போயிடுறாங்க, கல்லறைக்குள்ள போயிடறோம்ல, நம்ம வெளியே வரணுமே. ஆண்டவர் அங்கிருந்து சொல்லுவார், இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்கும். அப்போ நமக்குள்ள உயிர் இல்லை இல்லைப்பா பாஸ்டர்யா, அப்போ நம்மளை வெளியே கொண்டு வரது யாரு? நான் சொல்றதை கவனிக்கணும். உள்ளே எனர்ஜி இருந்தா நம்ம பாருங்களேன், நம்ம வண்டியில் பேட்டரி இருக்குல்ல, சாரி நம்ம ரிமோட் இருக்குல்ல, என்னத்தான் அமுக்குனாலும் பேட்டரி இல்லாத வண்டி புக்கு 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 புக்குன்னு சொல்லத்தான் எந்திரிக்காது, அது என்ன செய்யாது, ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆவியில் இந்த இந்த உடம்புல இருக்குல்ல, இந்த உடம்புல இருக்கிற ஆத்மா போயிருச்சுல்ல ஐயா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போயிருச்சுல்ல, வெறும் மண்ணு தானே ஐயா, எலும்பு துண்டும் அமை தோத்திரம்
தலைமுடியும் கிடக்கும். இது எப்படி வெளியே வரும்? இது வெளியே வரணும் இல்லம்மா. அப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த ஆத்மா இருக்குல்ல, இது எங்க இருக்கு? திளை பார்க்கிற இடத்துல இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, அவர்களையும் அவர் வரும்பொழுது அவரோடு கூட இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும்போ இந்த பரதேசில் இருக்கிற ஆத்மா என்ன செய்யும்? அதுவும் அங்கிருந்து பரிசுத்தவான்களுடைய ஆத்மா இருக்குல்ல, அதுவும் வெளியே வரும். தப்புன்னு வந்து இந்த எக்காலச்சத்த நேரத்தில் இந்த ஆத்மா என்ன செய்து, இந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள என்ன செய்தான், பிரவேசிக்குது. ஆத்மா சரீரத்துக்குள்ள வருது, சரீரம் உருவாகுது, ஆனா உள்ள என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது இல்லம்மா. ஆத்மா உள்ள வந்துருது, சரீரம் உருவாகுது, ஆனா உள்ள என்ன கிடையாது, ஆவி கிடையாது இல்ல. ஆவி காத்தோட காத்தமா என்ன செய்திருச்சு? இப்ப நம்ம உடம்ப வெளியே கொண்டு வருது யாரு? ஒரு வச்சனத்தை வச்சுப்போம் ஐயா. சிலர்லாம் ஆவிக்குரிய ஊழியக்காரங்களை தப்பு தப்பா பேசுவாங்க. தெரியாம பிரதர், தெரியாமக்கா. ஐயா இன்னைக்கு ராத்திரி பிரசங்கம் பண்றோம் இல்ல, காசு பணத்துக்கு வேண்டி கூவுறேன்னு நினைக்கிறியா? இல்லக்கா, இல்லை பிரதர். எப்படி ஆகலும் என் பிள்ளைகளை ஏசப்ப முன்னாடி பார்த்து. இப்போ ஆத்மா பரதேசிலிருந்து வந்துருது, சரீரம் மறுரூபம் ஆகுது, ஆனா வெளியே வராது. என்ன உள்ள என்ன கிடையாது? அப்ப யார் வெளியே கொண்டு வருவா? ரோமர் 8:11 வசனம் எடுங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். நல்ல காலத்துல நமக்குள்ள ஆவி வாசமா இருக்கணும். உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், இயேசுவே செத்தவர்களின் கூட்டத்தில் கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தவர், உங்களில் வாசமாயிருக்கிற, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு பலரும் சொல்றாங்க ஆவி கூட்டம் ஆவி கூட்டம்னு. ஏன் இதை பெற்றோம்? பரிசுத்தவான்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய தலையில கை வச்சு ஆண்டவட்டு அழுகிறாங்க. அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே உம்முடைய கிருபையினால நிரப்புங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க, அபிஷேகத்தை கொடுங்க, வல்லமையை கொடுங்க, ஆவியானவரே என் பிள்ளைகளை நிரப்புங்கன்னு அழுகிறாங்களையே. இந்த பூமியில உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை வருதே. நம்ம எல்லாம் அவர் ஒரு கல்லறையில், அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கல்லறையில வெட்டி மூடி போடுவாங்க. ஆனால் நம்ம எங்க அப்படித்தானே? நான் இன்னைக்கு போகிறேன், உலகமெல்லாம் பிரசங்கம் பண்ணுறோம், எந்த ஊரில் ஜாகரம் எங்கே அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எந்த ஊரில் அடக்கம் பண்ணாலும் எந்திரிச்சு வெளியே வரணுமில்ல. அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது வெளியே கொண்டு வருவதற்கு ஒருவரை பெறணும். அதான் பரிசுத்தாவியானவர்னே, அதான் பரிசுத்தாவி. சில சொல்கிறான் பெந்தகோசக்கார பயில்களுக்கு அறிவில்லைன்னு. எங்களுக்கு இல்லை, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை அபிஷேகித்தவருக்கு உண்டு. எங்களுக்கு இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுதார், ஐயா பரலோகத்துக்கு போகணும்னு இருக்கு, எப்படி வெளியே வரணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? புதைச்சவன் எப்படி வருவான்? அவன் வரணும் இல்லை. எப்போ அவனுக்குள்ள ஆவியும் இருக்கு, சாரி ஆத்மா இருக்கு, வந்துருச்சு ஆத்மா வந்துருச்சு, சரீரமும் மாறுது. வெளியே வர்றதுக்கு ஆவி இல்லையே, உயிர் இல்லையே, அந்த உயிரை யார் கொடுப்பா? அதுதான் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சரீரத்தில் பரிசுத்தாவியின் நிறைவு வேணும்க்கா. அழுது கேட்கணும், மக்களே கேட்கணும், அழுது கேட்கணும். ஆண்டு விட்ட நீங்கள் எதை இழந்தாலும் அதை இழக்கப்படாது. பட்டமோ பதவியோ, நம்ம சபையில் என்ன பதவி வகுத்தோம், சமுதாயத்தில் எப்படி இருந்தோம், அது ஒன்றும் அல்ல. உயிரோடு இருக்கும்போ அபிஷேகம் சுமந்த சரீரம் தானா? உயிரோடு இருக்கும்போ அபிஷேகம் பெற்ற சரீரம் தானா? பூமியில் இருக்கும்போ தேவாவியினால் நிரம்பின சரீரம் தானா? அது எத்தனை இறுக்கி சவிட்டினாலும் அது எழும்பி வெளியே வரும். அதுதான் அபிஷேகம், அதுதான் அபிஷேகம்.
பலரும் சொல்லுகாங்க இவனும் பயங்கர சவுண்டு போட்டு ஆவியில நிரம்பி கொட்டடிச்சு இதல்ல பிரதர் இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆவியில நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்கிறது பரிசுத்தாவியின் நிறைவு பெற்றதுக்கு ஒரு காரணம் இதுதான் இன்னைக்கு ராத்திரி அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை வருதா வேணா வேணா இது இல்லைன்னு சொல்லுங்க ஒரு பயலுவலை நம்பப்படாதண்ணா நான் இல்லையா பேசுகிறேன் லைவில் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும் ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்லுங்க ஒரு பயலுவலை நம்பப்படாது அபிஷேகம் இல்லைன்னு சொல்லுங்க ஒருத்தனையும் நம்பப்படாது ஏன் தெரியுமா அவனும் நரகத்துக்கு போய் உங்களையும் நித்திய நரகத்துக்கு கொண்டு போயிருவா எனக்கு முன்ன இருந்த வசனம் கேட்ட எனக்கு பிள்ளைகளை நரகத்தில் பார்க்க தைரியமும் தெம்பும் எனக்கு இல்லை அது ரொம்ப வேதனை உள்ள இடம் அது நமக்கு வேண்டாம் அது நமக்கு வேண்டாம் அந்த நரகம் நமக்கு வேண்டாம் என் பிள்ளைகள் ஜீவன் அடையணும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எங்க பிள்ளைகளை அபிஷேகிக்கணும் அப்பா எத்தனை பேர் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே எங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணணும் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா அப்ப சிலர் சொல்றாங்க பாஸ்டர் இதெல்லாம் பொய்ன்னு சிலர் சொல்லுதாங்களே அவங்களுக்கு நிலைமை என்னன்னு யாரையும் நான் குற்றப்படுத்த வரையில ரோமர் 1:18 வாசிங்க யாந்த சபையை நான் குற்றப்படுத்த இல்லைப்பா நீ பணக்காரன் ஆகாட்டாலும் எனக்கு பரவாயில்ல நீ பரலோகத்துக்கு வந்தா போற நீ செல்வ திரட்சியில வாழாட்டாலும் பரவாயில்ல நீ பரலோகத்துக்கு வந்தா போறு ஒன்னு வாசி அம்மா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுங்க ஜனங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்காத ஒருத்தனும் தப்ப மாட்டான் தூத்து வாரி விடுவார் சொல்லுங்க சத்தியம் சொல்லாத ஒருத்தன் நிக்க முடியாது ஏன் எங்களுக்கு உங்களுக்கு பிரியமா சிரிப்பு காட்டினாலும் பரவசப்படுத்துகிற வார்த்தை பேசிட்டு போக தெரியாதுன்னு நினைச்சியலா இல்லப்பா 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் சிலுவை சுமந்தது வீணா போகுமே அவர் ரத்தம் சிந்தினது வீணா போகுமே எம்பெரான் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தினது வீணா போகும் அநியாயத்தினால யாரும் சத்தியத்தை அடக்கி வைக்கப்படாது ஆவியோடும் உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கணும் சொல்லுங்க ஆவியோடு உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கணும் எசப்பா சீக்கிரம் வருவார் எசப்பா சீக்கிரம் வருவார் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் 22 அதிகாரம் வெளிப்படுத்தல சொன்னார் இதோ சீக்கிரமா வருவேன் அவன் அவனுக்குள்ள பலன் என் கூட வரும் கண்ணீர் சிந்தனவனுக்கு அதற்குரிய பலன் உபவாசிச்சதற்கு அதற்குரிய பலன் ஓடி ஓடி ஊழியம் செய்ததற்கு அதற்குரிய பலன் இந்த கண்ணன் சென்ன நடத்துறதுக்கு ராத்திரி பகலா கஷ்டப்பட்ட எல்லா சகோதரங்களுக்கும் நன்றி என்ன நான் உங்களுக்கா ஜெபமண்ணேன் என் தெய்வம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா தெய்வங்களை ஆசீர்வதிப்பா எல்லாரும் என்ன சத்தியம் சொல்ல நீ ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின ஆனால் இன்னைக்கு சொல்றேன் இந்த கண்ணன் சென்னெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தணும் ஆனால் நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது நம்ம பரலோகத்தை இழந்துடக்கூடாது குடிக்காத சகோதரா குடிக்காத பாவம் செய்யாத ஆண்டவருக்கு வாழ் பரிசுத்தமா ஏசப்பா வருவாரு நீ நஷ்டப்படப்படாது இல்லையா அவியோடு உண்மையோடு ஆராதி ஆண்டவருக்கு முன்ன நிக்கணும் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவருக்கு குழந்தைக்கு சொன்னது போல சொன்னார் ஹல்லேலூயா
ஆண்டவர் அறிஞ்ச சில பிள்ளைகள் தெய்வத்தை விட்டு விலகினவங்க இருக்கிறீங்க. இன்னும் தூரமா போகாத. பைபிள் சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாகி போவான். பைபிள் சொல்லுது, கெட்டு போறதுக்கா பாஸ்டர் சொல்லல, ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காவா பக்கத்துல எங்கேயாவது ஒரு ஆவிக்குரிய ஜெபிக்கு போய் உன் ஜீவனை காப்பாத்திக்கோ, உன் ஜீவனை காப்பாத்திக்கோ, ஏசப்பா வருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, இதோ சீக்கிரமாய். ஒரு மரத்தை குறித்தாகில நம்பிக்கை உண்டு. வெட்டி போடப்பட்டால் மறுபடியும் தலைக்கும். மனிதனோ வென்றால் செத்தவன் ஒளிந்து போகிறார். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? சகோதரா, சொந்த சகோதரத்தை போல பிரசங்கிக்கிறேன். சகோதரா, நான் எல்லாம் படிக்கல, 9 வரைக்கும் படிச்சு டெம்போ எல்லாரையும் ஓட்டிட்டு எங்கேயோ தெருவில் கிடந்த ஒருத்தேன் நான். படிப்பறிவில்லாத எனக்கு கையில சத்தியத்தை தந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறது போல ஊர் ஊரா உலகம் உலகமா நாம் பிரசங்கம் பண்ணிட்டு, உனக்கு பணம் ஒண்ணு எனக்கு வேண்டாம், அதுக்கு நான் மறல்ல. என பிள்ளைகளை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க, ஆனா நீ சொர்க்கத்துக்கு வரணும். இனி ஒரு நாள் இது போல நான் பாப்பனான்னு எனக்கு தெரியாது, இது போல ஒரு சத்தியம் உனக்கு கேட்குமான்னு தெரியாது, நாளைக்கு நாம் கண் மிழிப்போமான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இது கூட எனக்கு கடைசி நாளா இருக்கலாம், ஒருவேளை இது எனக்கு கடைசி நாளா இருக்கலாம், உங்களுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ராத்திரி தெய்வம் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்திற்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். சொல்லுங்க, யாராகிலும் இந்த பிரசங்கத்தை எங்கேயோ இருந்து கேட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாத்தி பிரசங்கிச்சேன்னு வை, அழிஞ்சேன்னு கணக்காக்கிக்க. சொல்லேத நேர சொல்லுவே. அல்லேலூயா, உன்னை உனட்ட நான் கடன் பட்டிருக்கணும், இல்லைன்னா சாவ பயந்தவனா இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை. எனக்கு ஒரே ஆசை, மரிக்கிறது வரை ஆனாலும் தெருவில் நின்று சத்தியத்தை சொல்லணும். என்ன பிள்ளைகளை தெய்வம் ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ராத்திரியில நித்தியத்தை குடிச்ச விருப்பம் இருக்கு? ஆசை வரட்டும், இயேசு வருவார், நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போக வருவார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மட்டும் வரலே இல்லையா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை இன்னொரு முறை இந்த ஊர்ல நான் பிரசங்கிக்க வர்றதுக்கு முன்ன என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டா உங்களை நான் எதிர்பார்ப்பேன். என்ன சரியா பரலோகத்தில் நம்ம பார்க்கணும், யாரும் இழந்துடக்கூடாது. ஒருவேளை இதுவரைக்கும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்திருக்கலாம், விட முடியலையாப்பா. ஒரு வார்த்தை ஜோம் பண்ணு, இன்னைக்கு நாங்கள் ஜோம் பண்ணுறோம். ஏன் பாஸ்ரையா, உன் பாவத்தை விட ஏசப்பா உனக்கு உதவி செய்வா, விடுதலை தருவாருமா. நீ ஏசப்பா பிள்ளையா வாழ்ந்துடலாம். 4 பிரசங்கிச்சேன், இன்னைக்கு கடைசி நாள் ராத்திரி சொல்கிறேன், மனம் திரும்பலைன்னா திரும்பியறியா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஏற்றுக்கொண்டுக்கோ, ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா எடுத்துக்கோ, பரிசுத்தாவியை பெறலைன்னா பெற்றுக்கோ. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதி, ஏசப்பா சீக்கிரம் வருவார். இந்த கன்வென்ஷனுக்கு கொடுத்த ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாரா பாஸ்டர்? கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், பலன் இல்லாம போகாது. சரியா வரலையிலா சொல்லுங்க, எழுமி நிக்கலாமா? ரொம்ப சந்தோஷம். என்னை கூப்பிட்ட அன்பு பிள்ளைகளுக்கு சகோதரங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அம்மா, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட சத்தியத்தை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்றேன். தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆனா இவ்வளவுதான், இன்னும் நேற்றுக்கு முத நாள் நான் சொன்னேன், முத நாள் எவ்வளவு முடிக்கிறனோ
அதிலிருந்து அரை மணி நேரம் கழிச்சு தான் கடைசி நாள் முடிச்சேன்னு சொல்லுவேன். மணியை பாருங்க, இனி 10 நிமிஷம் கிடக்கு. கரெக்டாக தான் நான் செய்திருக்கேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ரசிக்கப்பட்டீங்கன்னா எஸ் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அண்ணே அண்ணே அக்கா அபிஷேகம் பட்டீங்களா? வாலிப தங்கச்சி அபிஷேகம் பெறணும். நமக்குல எஸ் அப்பாட்டு கேட்கணும். இன்னைக்கு ராத்திரி எம்பாஸ்டர் இப்போ ராத்திரி கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமல்ல அந்த அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு ராத்திரி கூட ஏசப்பா கொடுக்கலாமில்ல. ஒரு மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க ரெண்டு கைகளையும் முடிஞ்சா உயர்த்திக்கணே. அவ்வளவுதான், முடிஞ்சா உயர்த்திக்கணே. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏசப்பா. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கறதுக்காக கூட என்னை இதுவரைக்கும் உயிரோட வச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரே ஒரு முறை ஆண்டவரை பார்த்து ஏசப்பா எனக்கு உம்முடைய ராஜ்யத்திற்கு வரணும், எனக்கு ஏசப்பாவை பார்க்கணும், எனக்காக ரத்தம் சிந்தினவரை பார்க்கணும், எனக்காக சிலுவை சுமந்தவரை நான் பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஏசப்பா நான் எதை இழந்தாலும் உங்களை இழந்துடக்கூடாதுப்பா, நான் எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்துடக்கூடாதுப்பா, நான் எதை இழந்தாலும் ஆத்தும ரட்சிப்பை இழந்துடக்கூடாதுப்பா. எனக்கு ஆண்டவர் கிருபை தாருங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்ல முடியும், என் பாவத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா? ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பாவத்தை மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா. எல்லாரும் வாய் திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு நிமிஷத்துல கர்த்தருடைய மகிமை அநேகர் மேருடைய சிரசின் மேல் இறங்கி வருகிறது. இன்னைக்கு ராத்திரி ரொம்ப ஒண்ணு வேணா, ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் பாவத்தை மன்னிய, என் பாவச்சம் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுது. வாலிபனே, அன்பு சகோதரனே, இந்த கிரவிலே கத்த சொல்லுகிறா, கத்த சொல்லுகிறா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க, இயேசுவே சத்த உயரட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒருவேளை ஆண்டவர் அறிஞ்சு கிருபை விட்டு தூரமா இருக்கலாம், சத்தியத்தை விட்டு தூரமா இருக்கலாம். என்ன மன்னிச்சிருங்க சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கேளுங்க, கேளுங்க, கதறுங்க. இந்த மைதான சொல்ல பரிசுத்தத்திற்காக ஒரு அழுகை ஒரு கண்ணீர் வரட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. துணை வேண்டும் தகப்பனு, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. துணை வேண்டும் தகப்பனு, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனு, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தமென எழுது. பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. யாரோ தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை. மனமந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே, மனமந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தேடு சுத்த ஜோலியோ, வேளையில் ஆடியா.
நெஞ்ச வரிரோ எத்தனை பேர் சொல்ல முடியும் வேளையில் ஆடே நெஞ்ச ஒரு முறை கூட ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நான் உயர்த்தி என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரே ஒரு கணம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், கைகளை கீழே போடுங்க. இந்த இரவில் ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் கேட்கிறேன். இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்தவர்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பஸ்ரியா, இயேசு வரும்பொழுது எனக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அந்த மறுரூபம், அந்த உயிர்ப்பிக்கப்படுது, கல்லறையை விட்டு வெளியே வருதல், இதற்கு எனக்கு உதவியாயிருக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் என்கிற ஞானஸ்தானம் இதுவரைக்கும் நான் பெறல. ஆமா, இன்னைக்கு இரவுல கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். பஸ்ரியா, வைக்கப்படல. அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்காத்தா சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எனக்காத்தா ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு ராத்திரி என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன், அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் வேணும் என்று சொல்கிறவர்கள் மட்டும் நமக்காக சிலுவை சுமந்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்தப்படுத்திக் கொள்ள ஒரு தருணம் உங்க வலது கரத்தை உயர்த்த முடியுமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். உலகத்தை நான் நாடி நான் வாழ்ந்துட்டேன், மனிதனுடைய பாரம்பரியத்தை நம்பி நான் வாழ்ந்துட்டேன். நான் இப்ப சபைக்காக வேண்டி கேட்கல, உலகத்துக்காக கேட்கல. இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல வச்சன கேட்கிறேன் சகோதரனே, பரலோகத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த கூட்டத்துல பார்க்க உயர்த்தப்படுகிற கரங்களுக்கா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அப்பா, மழை நிக்காம இருந்திருந்த கூட்டத்தை நம்ம நிறுத்தி இருந்தா என் பிள்ளைகளுடைய பேர் எழுத முடியாம போயிருக்கும். இல்ல, உயர்த்தப்படுகிற கரத்திற்கு ஐஸ்தோத்திரம். ஏச்சப்பா, இந்த பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய கிருபை அவர்கள் மேல் இருக்கட்டும். இவ பேர் இன்னைக்கு ஜீவ புத்தகத்தில் எழுதப்படட்டும். இனி இவர்கள் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறார்கள். அப்பா, இன்றைக்கு ராச்சரிய வல்லமை இவர்களை தொடட்டும். இன்று முதல் இவர்கள் கத்தருக்கு பரிசுத்தம். இதுவரை உலகத்திற்காக இன்றைக்கு ராச்சரியில இவர்களுடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்ற வேளையில ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவையோடு இணைக்கப்பட்டு உமக்காய் வாழட்டும்ப்பா, பிள்ளைகள் வாழட்டும். இன்னைக்கு ராத்திரியில இனி ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரியில் என்னதா அவை சரீர மீட்பு உண்டானாலும் ஆச்சுமா உள்ள வந்தாலும் நம்மளை வெளியே கொண்டு வரணும். இல்ல, பூமியில் இருக்கிற நம்மை மறுரூபமாக்கி உயர எடுத்து போகணும். இல்ல, அதுதான் பரிசுத்த ஆவியின் நிறைவு. இன்னைக்கு ராத்திரி வேளையில ஊழியர்களாக நாங்க ஜெபம் பண்ண போறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவை நரேகரை நிரப்ப போகிறார். அந்த அபிஷேகம் பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்துவின் கரம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அவையில நிரம்பி தேவனை துதிங்க. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அநேகரை தொடுகிறது. என் பக்கத்தில் இருக்கிறவர்களை அபிஷேகம் தொடுகிறது. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. தேசத்தை அபிஷேகம் உடுகிறது. அநேகரால நிற்க முடியாத அளவிற்கு அநேகரால் நிற்க முடியாத அளவிற்கு ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ அபிஷேகம்.
பெற்றுக்கொள் அன்னிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் நிறைவிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேல் வைக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஜீசஸ் ஜீசஸ் வாலிபர்கள் மேல் அபிஷேகம் வாலிபர்கள் மேல் அபிஷேகம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தேசத்திலிருந்து ஒரு சிலரை ஊழியத்திற்கு அழைக்க போகிறேன் இந்த தேசத்திலே வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் என்னிடத்திலே கேட்டதை இந்த தேசத்திற்கு செய்வேன் தேவ ஊழியர்கள் தேசத்தில் எழுப்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் தட்டி கைகளை தட்டி வல்லமை உண்டே உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே இரத்தத்தா வல்லமை உண்டே உண்டு அற்புத வல்லமை இந்த ஆராதனை நடக்கும் பொழுது தட்டினா உஞ்சகே வல்லமை உண்டே உண்டே அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள் அநேகர் மேல் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது சில வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறுகிறது அநேகர் மேல் ஒரு ஜெப அபிஷேகம் அநேக பிள்ளைகளின் மேல் எழுப்புதலை காலத்திற்கு வேண்டிய ஒரு தேவ கிருபை இறங்கி வருகிறது அற்புத வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை சந்தன வல்லமை உயிர்ப்பிக்கப்படுகிற வல்லமை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை உயிர்ப்பிக்கிற அபிஷேக வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இங்கே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இப்போ தேவை தேவா பெந்தெகோஸ்தே நாளின் போலே பெரிதான முழக்கத்தோடே ஊழியம் செய்கிறவர்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார் வல்லமையாக வல்லமையாக வரங்களினால் நிரப்புங்க இந்த ராச்சரியிலே இயேசுவே புதிதாய் அநேகரை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க அநேகருடைய வாய் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறது 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 அநேகரை ஆவிக்குள் ஆக்குகிறாரே தேவனுடைய கொடுமை அக்கிலியின் வல்லமை பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கிலியின் வல்லமை வாக்குத்த ஆவியானவாரியாக பொழிந்தருளுகிறார் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தம்முடைய ஆவியினாலே முத்திரிக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவிங் ரிசீவிங் தம்முடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் பலனடைகிறதான நேரம் அநேகரை ஆவியானவர் தாகம் தீர்க்கிறார் கடைசி நாளில் ஒரு பின்மாறி மலையை திறந்த வழி மைதானத்திலே ஆவியானவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார்
தேசத்தின் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுவதற்கு, அநேகருடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறுவதற்கு, கேள்விக்குறியான ஜீவிதமே உன்னை ஆச்சரிய மனிதனாய் மாற்றுவதற்கு, சபிக்கப்பட்ட குடும்பம் ஆசீர்வாதத்தை தேடி வருவதற்கான இந்த நான்கு நாள் சுவிசேஷ கூட்டத்தின் விடுதலை இந்த நாளில் வெளிப்பட்டு வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நதியாக இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறார். ரபாலா கத்து நமா சகத்து ரபாலபா ஹலேலூயா ஹலேலூயா. எல்லாரும் கத்தரை கைகளை கொட்டி உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா. Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாள் கூட்டத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு தருணம் தரப்படுகிறது. அப்படியே சாந்தமாய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரும்போது ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கப்படும். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தோடு கடந்து போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மே சுமராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மே சுமராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காணம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காணம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மே சுமராஜனே வந்திடுவார். இந்த பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுவார். காணிக்கை செலுத்தவர் கைகளை தட்டி பாடுவார். கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே
நம்முடைய தேசத்தை நேசித்து நம்மை நேசித்து ஆண்டவர் இந்த நாட்கள் விசேஷமான கூட்டங்களை தந்தார். அருமையான பிள்ளைகள் மிகுந்த பாரத்தோடு இந்த கூட்டங்களை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு ஏற்களை பிரதிகூலமாயிருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயா இந்த நான்கு நாட்களும் எங்கள் மத்தியில் உலாவினீரே. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் இறங்கினதே, உம்முடைய மகிமை வெளிப்பட்டதே, எங்கள் தேசத்தை நீ நேசிக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் உம்முடைய ஆவியை மழையாய் பொழிந்தீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமே ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி மிகுந்த பிரயாசத்தோடு இந்த கூட்டங்களை ஆயத்தம் பண்ணின தர்மையான பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் நன்மையான ஈவுகளை இன்னும் தாராளமாய் கொடுக்கும்படியாய் கரமுயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராஜா எங்கள் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூ லார்ட். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகளின்றும் மாறாதே. வாழ்க்கை அழிந்து மாறிந்து போ விசுவாசி இன்று நின்றும் நிலைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மாறிந்து போ விசுவாசி இன்று நின்றும் நிலை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு செலுத்தி சர்வ வல்லமை உள்ளவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டுமையா. சொல்லுங்க சகல அதிகாரம் படைத்தவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை நீ நேசித்து எங்கள் தேசத்தின் மீது அன்பு வைத்து இந்த நான்கு நாட்கள் விசேஷ கூட்டங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூட்டங்களை நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நீர் எங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நித்திய ஜீவனை நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த நான்கு நாட்கள் கூட்டங்களை தந்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருடைய வாழ்விலும் நூறு மடங்கான பலனை கொண்டு வருவதாக. நீர் சீக்கிரமாய் இந்த உலகத்தில் வரப்போகிறீர். ஆகையினால் எங்கள் மரணமோ உம்முடைய வருகையோ எது எங்களை சந்தித்தாலும் எங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்படுவோம். முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு எங்களை ஒன்று கூட நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரமையா.
செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலப்படமற்ற நல்ல வார்த்தைகளை விதைப்பதற்கு இன்னும் கிருபைகளையும் வல்லமைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழியத்தையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 4 நாட்கள் கூட்டங்களிலும் தலைமை தாங்கின வருகை தந்த அருமையான தேவ ஊழியர்களுக்காய் பரிசுத்தவான்களுக்காய் ஆண்டவரே இந்த மைதானத்தில் வந்தும் வீடுகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டம் அமை தருமையான பிள்ளைகளுக்காக, இசை வாசித்தவர்களுக்காக, பாடல் ஆராதனை நடத்தின தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லார் மேலும் கிருபையும் சமாதானம் ஆளுகையும் தங்கியிருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கூட்டங்கள் சிறப்பாய் நடத்துவதற்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருந்து உழைத்த ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லாவற்றை காட்டிலும் மேலாய் நீ சீக்கிரமாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஒன்று கூட ஆயத்தப்படுத்துவீராக என்று நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த 4 நாட்கள் கூட்டங்கள் நிமித்தம் வந்த சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் என் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். மீட்பரு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் கடந்த 4 தினங்களாக தேசத்தோடு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷ சத்தியங்களோடும் இதற்காய் ஜெபித்த பிரயாசப்பட்ட அத்தனை சகோதரர்களோடும் குடும்பங்களோடும் ஆமேன். 4 தினங்களும் சுவிசேஷம் அறிவித்த தேவ மனுஷனோடும் சகல ஒழுங்குகளோடும் இன்னும் என்னும் உள்ள சதா காலங்களுக்கும் என்னென்னைக்குமாய் கூட தங்கியிருப்பதாக. நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவரை கம்பீரமாய் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.